சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. சமையல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கா? நான் கீரை ஆயிட்டுமா? இல்ல, நானே பண்ணிக்கிறேன். சும்மா தானே இருக்கேன், நான் பண்றேன். அம்மா, இந்த பக்கத்துல குடி இருக்காருல மணி, அவர் ஆள் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மத்தவங்க எல்லாம் பழகுற விதம் எப்படி, அவரோட பிஹேவியர் எப்படி அப்படின்னு பொதுவா கேக்குறேன். அவர் நல்லவர் தான், ஆனா அவரை விட அவங்க வைஃப் ரொம்ப நல்லவங்க. அது நேத்து ராத்திரி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அங்க பார்சல் செக்ஷன்ல வேலை இருக்கு, நீ வரியான்னு கேட்டாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன், நாளை போய் ஜாயின் பண்ண போறேன். அதே சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் செக்ஷன்ல வேலை இருக்கா. நான் உன்ன பத்தி சொன்னேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீ வரியா? நல்ல விஷயமா இருக்கடா, கண்டிப்பா போலாம்டா. காஜா, தயிர் டப்பா வாங்கணும், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? ஓகேக்கா. இருடா, நம்ம கடைக்கு தானே போறோம், அப்படியே சேர்த்து வாங்கிக்கலாம். காஜா, தயிர் டப்பா இல்ல, கடைக்கு போயிட்டு வரியான்னு கேட்டேன். காஜா, உங்களை நாளைக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு? அது பக்கத்துல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கான், அங்க பில்லிங் செக்ஷன்ல வேலை இருக்கான், அதுக்காக கூப்பிட்டான். அந்த வேலையில சேர போறீங்களா? சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போறது நல்லது தானே? அந்த வேலை உங்களுக்கு தகுதியான வேலைன்னு நினைக்கிறீங்களா? தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, நான் சும்மா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வேலைக்கு போனேன்னா அதுக்கு ஒரு வருமானமும் வரும் இல்லையா? வேண்டாம் கோபி, நீங்க போகாதீங்க. நீங்க அந்த வேலையில சேர்றது எனக்கு பிடிக்கல. நீங்க தேடி வந்த பாட்டு வேலையே நான் வாங்கி கொடுக்கறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட், நீ வாங்கி கொடுக்கற வரைக்கும் இந்த வேலைக்கு போறேன்னு தானே சொல்றேன். கோபி, உங்களுக்கு புரியலையா? நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறத என்னால பார்க்க முடியாது கோபி, நான் தாங்க மாட்டேன். ஹோட்டல்ல தட்டு கழுவுனேன், மாட்டு பண்ணையில சாணி அள்ளி போட்டேன், இன்ஜினியரிங் கம்பெனியில இரும்படிச்சேன்னு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருந்த வேலைய பத்தி சொன்ன போது நான் எவ்வளவு நொந்து போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்த ஆளு நீங்க, உங்களோட வாழ்க்கைய பக்கத்துல இருந்து பார்த்தவனா? நீங்க இப்படி எல்லாம் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டிய ஆளே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். மாதிரி வேலைகளை எல்லாம் பார்க்கும் போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வேலைக்கு நீங்க போக நான் விட மாட்டேன். ப்ளீஸ் கோபி, போகாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் கோபி. கோபி, அம்மா யாருக்குறாங்க? நீ திட்டியா? என்ன செய்வாங்க? அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே செய்ய.